வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் பார்க்கலாம். இன் ஹவு மெனி வேஸ் கேன் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் அலகாபாத் பி அரேஞ்ச். இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர்ல எடுத்து எழுதிக்கோங்க. அலகாபாத் எல்லா எந்த வேர்ட் கொடுத்தாலும் எல்லா கான்செப்ட் சரியா. டோட்டல் கவுண்ட் எத்தனை இருக்கு, டோட்டல் எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு, ஆட் பண்ணி கவுண்ட் பண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ டோட்டல் 9. எந்தெந்த வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. ஏ ரிப்பீட் ஆயிருக்கா, ஏ எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, 4, 4 தடவை. எப்படி 1, 2, 3, 4. வேற ஏதாவது லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கா, எல். எல் எத்தனை தடவை, 2 டைம்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டெப் போலாமா, எப்படி எழுதணும்னா நியூமரேட்டர்ல டோட்டல் கவுண்ட் எழுதுறீங்க. 9 ஃபேக்டோரியல் எழுதணும். கீழே டினாமினேட்டர்ல எந்தெந்த வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கோ அதோட ஃபேக்டோரியல் மட்டும் எடுத்து எழுதுங்க. 4 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல். இந்த ஸ்டெப் பெருசா வரும், இங்க தள்ளி எழுதுறேன். 9 × 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1. ஃபேக்டோரியல்னாலே எந்த லெட்டரும் என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணி 1 ஃபினிஷ் பண்ணும் சரியா. டினாமினேட்டர்ல 4 ஃபேக்டோரியல், 4 × 3 × 2 × 1. இன்டூ 2 ஃபேக்டோரியலுக்கு 2 × 1 சரியா. இப்போ கேன்சலேஷன் பாருங்க, இந்த 4 × 3 × 2 × 1 இங்கே இருக்கு, இங்கே அப்படி இருக்கு, அப்படி டைரக்டா கேன்சல் பண்ணிடுவீங்களா? கேன்சல் பண்ணியாச்சு. நீங்க என்ன இருக்கு, 2 மட்டும் இருக்கு, 2 இதில் போடலாமா, 2 8 கேன்சல் பண்ணலாமா, 4 டைம்ஸ், 4 × 2 = 8. இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்றீங்க, 9 × 4 = 36. அதுக்கப்புறம் 7 அப்படியே எழுதிடுவேன், இந்த ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 6 × 5 = 30. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன், 36. 7 × 3 = 21. இந்த 0 அப்படியே எழுத்துறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 0 லாஸ்ட் எப்படி ஆன்சர்ல வரும் அப்படியே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் 36 × 21 மல்டிப்ளை பண்றேன், இந்த சைட் மல்டிப்ளை பண்றேன், 36 × 21 அது மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 6 3, 6 × 12 3 × 6 = 7 6 5 756. ஆல்ரெடி இங்க ஒரு 0 இருக்கு, அப்போ 7560 தான் ஆன்சர். இந்த மல்டிபிளிகேஷனுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, நான் எழுதி காமிக்கிறேன். 36 × 21 இதை எப்படி மல்டிப்ளை பண்ண, 2-digit மல்டிபிளிகேஷனாலே இந்த மெத்தட் கான்செப்ட். இந்த மாதிரி ரெண்டு தடவை ஸ்டெப் எழுதுறதுக்கு பதிலாக ஈஸியாக எப்படி எழுதுதான்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 6 × 1 = 6. இன் கேஸ் இதில் 2-digit வந்துச்சுன்னா, இன் கேஸ் 26 ஏதாவது வந்துச்சு அப்படின்னா 6 எழுதிட்டு 2 ரிமைண்டர் அப்படியே அங்கே வச்சுக்கணும், அடுத்து வர சம்ல அதை ஆட் பண்ணிக்கணும் சரியா. இந்த சம்ல சிங்கிள் டிஜிட் தான் கிடச்சிருக்கு, ஸோ அப்படியே எழுதிருங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன், 3 × 1 = 3, 6 × 2 = 12. இதுதான் செகண்ட் ஸ்டெப் சரியா. இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்றீங்க, 3 + 2 = 5, 1. அப்போ நான் சொன்னால 2-digit அந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் எழுதிக்கணும், மீதிய கேரியா வச்சுக்கிறீங்க, அப்போ 5 மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்து இது தேர்ட் ஸ்டெப், 3 × 2 = 6. இந்த 6 இங்கே எழுதிக்கிறீங்க, அப்போ இந்த 6 இந்த கேரி 1 ஆட் பண்றீங்க, 6 + 1 = 7, அப்போ 756. இந்த மெத்தடும் கரெக்ட், இந்த மெத்தடும் கரெக்ட் தான். நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு கிடைக்கும், 7560 6 கிடைச்சிச்சு, ஆல்ரெடி 0 இருக்கு, ஸோ அது 0. ஓகே, தேங்க்யூ.